யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி ஏர்ன் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசை முறுக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்களோட ஒரு வீடியோவை 1 hour வர மாதிரி அனுப்புங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வித்இன் 15 days குள்ள மானிட்டைசேஷனோட பண்ணித்தரப்படும். அதுவும் ரொம்ப குறைவான விலையில. விக்ரம்க்கு கொஞ்ச நாட்களா படங்கள் அந்த அளவுக்கு போகல அப்படின்னாலும், ஆனா அவரோட போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சாங்ஸும் சீன்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் பண்ண வைக்கிது. ஆனா படத்துல என்ன இருக்கோ இல்லையோ அது செகண்டரி, ஆனா ஆரம்பம் வந்து ரொம்ப பயங்கர பினிஷிங்காக கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்திக் சுப்பாராஜோட டைரக்ஷன்ல சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ல ஆக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லலித் குமார் அப்படிங்கிறவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 7 Screen ஸ்டுடியோஸ் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து 20/8/2021 வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 20th வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பொதுவாகவே இந்த கார்த்திக் சுப்பாராஜ் படம் வந்து ஒரு தனி ட்ராக்ல போகும், பயங்கரமாக வந்து நல்லா பேசக்கூடிய ரிவ்யூ நல்லா வரக்கூடிய ஒரு மூவியாக தான் வந்து எடுப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சியான் 60 எப்படி இருக்க போகுது படம் அப்படின்னு. பட் இவங்க இப்போது பேசிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அதாவது போஸ்டர் அப்படின்னு பார்த்தா, பயங்கரமாக பியர்ட்லாம் வச்சு நிறைய ஹேர் விட்டு கோட் சூட்லாம் போட்டு பணம்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி, சிகரெட்லேருந்து அப்படியே புகை அப்படியே மேல் பார்த்து போகிற மாதிரி, இவர் அப்படியே கை ரெண்டையும் தலைக்கு பின்னாடி கட்டிட்டு அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் தான் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த போஸ்டர் எப்படி இருக்க போகுது, படம் எந்த மாதிரி ஒரு ஜானராக வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.